Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Lakme உடைய lemon face wash தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப நாளாவே என்கிட்ட எல்லாரும் வந்து நிறைய ப்ராடக்ட்ட வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓனா கேட்டிருந்தாங்க, என்னோட மெயில் ஐடில கேட்டிருந்தாங்க. சோ அதனால வந்து நான் இப்ப வந்து கொஞ்சம் நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸும் பண்ணிட்டு நடுவுல இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ என்னோட ஓன் ரிவ்யூவும் நான் யாரெல்லாம் யூஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கனோ அவங்களோட ரிவ்யூ அவங்களுக்குலாம் மேபி வந்து என்னோடய ஸ்கின் டைப்பாக இருக்கிறதால நான் அவங்களோட ரிவ்யூவும் கேட்டு தான் நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து ஓவரால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்குது. என்னெல்லாம் பேட் இருக்குது, என்னெல்லாம் குட் இருக்குது எல்லாமே நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு எந்த ஸ்கின்னோ அந்த ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இது இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி ப்ரொடியூஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் எல்லாமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸும் இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ நிறையா பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லாக்மியோடைய லெமன் ஃபேஸ் வாஷ். ஃபஸ்ட்டு நான் எதுக்காக இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து டல்லான மாதிரி இருந்துச்சு. பிரைட்டாக கலர் இருந்தாலுமே ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு க்ளோவே இல்லை. அதனால் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததில் லாக்மியோட ப்ளஷ் அண்ட் க்ளோ இது வந்து நல்லாயிருக்கு, ஓவராலாக வந்து நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து நல்லா நம்ம ஃபோம் நிறையா வருது. இதில் வந்து நம்ம கையில் போட்டு யூஸ் பண்ணும்போது ஃபோம் நிறையா வருது. இதில் வந்து லெமன் ஆட் பண்ணியிருக்காங்க. லெமன் ஆட் பண்ணியிருந்தாலே நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கு டர்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் அதுவும் இல்லாமல் எங்கெல்லாம் நமக்கு பிளாக் பிளாக்காக இருக்கோ அது எல்லாமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது. எனக்கு நடுவில் பிம்பிள்ஸ்லாம் வந்து லைட்டாக பிளாக் பிளாக்காக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து இப்போ வந்து கிளியர் ஆகிடுச்சு. நான் இதை வந்து எவ்வளோன்னு வாங்கினேன்னா 225க்கு வாங்கினேன். நான் வந்து கொடுக்கும்போது வந்து 200ல தான் வாங்கினேன். நான் இதை வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ 200க்கு நான் வாங்கியிருந்தேன். ஓகே, இதை நான் எப்போலாம் போடுவேன் அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே போடுறேன், நெக்ஸ்ட்டு நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி போடுறேன். அந்த மாதிரி நம்ம டெய்லி ஒரு 1 மந்த் எனக்கு ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்லேயே வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது போடும்போதே ஸ்மெல் வந்து நல்ல செம்ம ஸ்மெல்லு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லெமன் ஸ்மெல் தான். இது வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஒரு ஜெல்லில் இருக்குது, ஜெல் ஃப்ளேவரில் இருக்குது, ரொம்ப ஜெல்லியாக இருக்குது. இதை நம்ம கையில் போட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம நல்லா கொஞ்சம் ஃபோம் வர அளவுக்கு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா ஃபேஸில், அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் போட்டோன்னா கொஞ்ச நேரம் கழித்து ஃபேஸில் கழுவும் போதே வந்து நமக்கு நல்லா தெரியும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கழுவும் போதே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ஒரு சில ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது, அப்படியே ஆயிலாகவே இருக்கும். இது அந்தளவுக்குலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக வந்து இது வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்களாம் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் இது நல்லா யூஸாக தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து நான் வந்து ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் நான் வந்து இதை வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி பாருங்கள், அதோட ரிவ்யூ எனக்கு கொடுங்க, பேட் ஆர் குட் எதாக இருந்தாலும் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க இது வந்து எனக்கும் நல்லாயிருக்கு, எனக்கும் செட் ஆச்சு, மோஸ்ட்டாக வந்து பிம்பிள்லாம் கொஞ்சம் குறையுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து லெமன் நம்ம ஃபேஸில் போட்டுனாலே பிம்பிள் ஓரளவுக்கு குறையும் இல்லையா, ஸோ அதனால் பிம்பிள்லாம் குறையுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை விட முக்கியமான விஷயம் இது வந்து மேட் இன் இந்தியா, இது இந்தியாவில் தயாரிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும், பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. மேலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சும்மா இது ஒரு லைட்டோ சின்ன சென்டிமெண்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதை வந்து இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து இதை வந்து கண்ணுக்கிட்ட அங்கெல்லாம் போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்வா யூஸ் பண்ணியிருக்காங்க, கிளிசரின் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளிசரினே மோஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து கண் எரிச்சலாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பர்ஃப்யூம் போட்டிருக்காங்க, ஏன்னா வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ணால் தான் அந்த ஸ்மெல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அது யூஸ் பண்ணியிருக்காங்க. சோடியம் குளோரைடும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கதால நமக்கு வந்து கண்டிப்பாக ஐ இரிட்டேஷன் இருக்கும். ஸோ வந்து கண்ணில் போடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் வாங்கினது வந்து 100 கிராம்ஸே வந்து 225க்கு கொடுத்துருந்தாங்க. 50 கிராம் வாங்குறப்போ வந்து 115க்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து மென்தாலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மென்தால் யூஸ் பண்ணியிருந்தாலே வந்து நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ் லுக்காக கிடைக்கும். மென்தால் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே மென்தால் யூஸ் பண்ணியிருந்தால் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போதும் எனக்கு வந்து இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் தோணுச்சு. இது வந்து லெமன் மென்தால் அண்ட் அக்வா யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதனால் ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியும். ஸோ அப்போ மோஸ்ட்டாக வந்து யாருக்கெலாம் வந்து ரொம்ப ஆயில் ஸ்கின்னாகவும் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாகவும் இருக்கிறவங்களாம் வந்து இது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியும் லெமன். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு உங்களுக்கு எதை பற்றி தெரியணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ நான் உங்களுக்கு போடுறேன். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.